எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும் என்ற சிந்தனையோடு அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் ஓடி விளையாடு பாப்பார் என்ற சுப்பிரமணிய பாரதியாருடைய பாடலை பாடி மகிழ இருக்கிறோம். ஆமா, நமக்காகவே பாரதியார் ஒரு பாடலை பாடியிருக்கிறார். பாடலாமா? ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்த உடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, காலை எழுந்த உடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா, சாதிகள் இல்லை அடி பாப்பா, குல தாட்சி உயர்ச்சி சொல்ல பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய கூடியவர்கள் மேலோர், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா என்ற அருமையான பாடலை நமக்கு எழுதியவர் சுப்பிரமணிய பாரதியார். ஆமா, நமக்காகவே பாடியிருக்கிறார். அன்பு குழந்தைகளாகிய நமக்காகவே, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா. அன்பு குழந்தைகளே, நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக ஓடி விளையாட வேண்டும். ஓரிடத்தில் சோம்பரித்தனமாக சோர்வாக அமர்ந்திருக்க கூடாது. எப்பொழுதுமே சுறுசுறுப்புள்ளவர்களாக மகிழ்ச்சியாக ஓடி விளையாட வேண்டும். நீ ஓய்ந்திருக்க லாகாது. ஓரிடத்திலே ஓய்வெடுத்து கொண்டு எப்பொழுதும் சோர்வாகவே இருக்கக்கூடாது. அப்படி விளையாடும் போது எப்படி விளையாட வேண்டும்? கூடி விளையாடு பாப்பா. அப்படி நீ விளையாடும் போது தனியாகவே உன் நண்பர்கள் மட்டுமே என்று ஒரு குறுகிய வட்டத்திற்குள் விளையாடக்கூடாது. எல்லோரிடமே சேர்த்து விளையாட வேண்டும். வகுப்பில் இருக்கக்கூடிய மற்ற உங்களிடம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருடமே யாரையும் நாம சேர்க்காமல் விளையாடக்கூடாது. எல்லோருமே கூடி ஒன்று சேர்ந்து விளையாட வேண்டும். ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஒரு குழந்தையை மட்டும் தனிமைப்படுத்தி விட்டு நீ விளையாட்டுக்கு வேண்டாம், நாங்கள் மட்டும் விளையாட இருக்கிறோம் என்று நீங்கள் எப்பொழுதுமே சொல்லக்கூடாது. எல்லா குழந்தைகளிடமும் எல்லா நண்பர்களிடமே ஒன்று சேர்ந்து கூடி விளையாட வேண்டும். அது மட்டுமா? காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. காலை எழுந்தவுடனே நன்றாக படிக்க வேண்டும். விடியற்காலையில் நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். எழுந்து தினம் தினம் ஆசிரியர் வகுப்பறையில் நடத்தக்கூடிய பாடங்களையும் மற்ற பொதறிவு செய்திகளையும் நீங்கள் படிக்க வேண்டும். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. அதே போன்று வகுப்பறையில் சொல்லித்தரக்கூடிய பாடல்களையும் சிறப்பாக என்ன பண்ண வேண்டும்? காலையிலேயே பாடி மகிழ வேண்டும். அடுத்து மாலை முழுவதும் விளையாட்டு. சரி, காலையில் எழுந்து நன்றாக படிக்கிறீங்க, பாடல்கள் எல்லாம் பாடறீங்க, அடுத்து மாலை நேரங்களில் வகுப்பு முடிந்து மாலை நேரங்களில் என்ன செய்யணும்? மாலை முழுவதும் விளையாட்டு. மாலை நேரங்கள் கண்டிப்பாக தினமும் நாம் அவசியமாக விளையாட வேண்டும். விளையாடும் போதுதான் நாம் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் கண்டிப்பாக தினமும் மாலை நேரங்களில் விளையாட வேண்டும் என்று வழக்கப்படுத்தி கொண்டு பாப்பா. இது ஒரு வழக்கமாகவே நீங்கள் கருத வேண்டும், ஒரு வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். காலையில் எழுந்துவிட்டால் நாம் நன்றாக படிக்க வேண்டும். அதே போன்று மாலை நேரங்களில் நாம் எல்லோருமே எல்லா நண்பர்களும் ஒன்று சேர்ந்து குழுவாக மகிழ்ச்சியாக விளையாட வேண்டும் என்று என்பதை நீங்கள் வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். அடுத்து சாதிகள் இல்லை எடி பாப்பா. ஆமா, இந்த உலகில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று சாதிகள் எப்பொழுதுமே கிடையாது. எல்லோருமே மனிதர்கள் தான். ஆமா, குல தாழ்ச்சி முயற்சி சொல்ல பாவம், இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை நாம் எப்பொழுதுமே கூறுதல் கூடாது. நீதி உயர்ந்த மதி கல்வி. ஆமா, நீதி உடையவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் உயர்ந்த கல்வியை உடையவர்களாகவும் சிறந்த அறிவாற்றல் திறன் மிக்கவர்களாகவும் இருப்பவர்களை, கல்வி பெற்றவர்களை, சான்றோர்களை நாம் மேலோர்களாக கருத வேண்டும். நீதி உயர்ந்த மதி கல்வி, அதாவது உண்மையானவர்களாகவும் உயர்ந்த அறிவாற்றல் திறன் உடையவர்களாகவும் கல்வியை பெற்ற சான்றோர்களாகவும்
அன்பு நிறைய உடையவர்கள். அது மட்டும் இல்லாமல் பிற உயிர்களிடத்தில் அன்பு கொண்டவர்களாக, ஆமா எல்லா உயிர்களையும் அன்பு கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் மேலோர். நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். இவர்கள் தான் உலகத்தில் உயர்ந்தவர்கள், நேர்மையாக இருப்பவர்கள், உயர்ந்த அறிவாற்றல் திறன் மிக்கவர்கள், சான்றோர்கள், பிற உயிர்களிடத்தில் அன்பு கொண்டவர்கள். இவர்கள் தான் மேலோர். மற்ற குலத்தை அடிப்படையாக கொண்டவர், உயர்ந்தவர், தாழ்ந்தவர் என்ற சாதி எப்பொழுதுமே கிடையாது என்று பாரதியார் நமக்காகவே ஒரு பாடலை பாடி தந்திருக்கிறார். யார் இவர்? இவர் தான் சுப்பிரமணிய பாரதியார். இவர் பாடிய பாடல் என்ன? ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா பாடலை பாடி மகிழலாமா? நன்றி.